செய்தி வெளியாகிறது. இன்னும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. மருத்துவமனை வட்டார்கள் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றன. சில நிமிடங்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கவலைக்குரிய பேர் அதிர்ச்சிக்குரிய மிகப்பெரிய வேதனையை அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 7.5 கோடி தமிழக மக்கள், 9 கோடி தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் 68 வயதில் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முழுக்க ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு இரும்பு மனுஷியாக திகழ்ந்த 1989 எதிர்கட்சி தலைவராகவும், 91 முதல் முறையாக முதலமைச்சராகவும், அதன் பிறகு 2001-2002 தற்போது முதலமைச்சராக நீடித்த தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தற்போது இல்லை. அவர் வந்து இந்த பூத உடலை விட்டு பிரிந்திருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றன. ரொம்ப துக்ககரமான துயரமான செய்தி வந்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த நிமிடங்கள் அது வந்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிகிறது. எய்ம்ஸ்லிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உயிர் அவருடைய உடலிலிருந்து பிரிந்தது என்பதுதான் வரக்கூடிய செய்தி. அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய பெண் தலைவர்கள், இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடம் பிடித்த ஒரு தலைவர், நாடு வியக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர். 68 வயதில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் பிறந்த ஜெயலலிதா தமிழகத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நபராக உலகத்தவர்களால் சொல்லப்படுகிறார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நம்முடைய